சாப்பாடு போடலாம். வட்டார தாய்மார்கள் எல்லாருக்கும் எங்கள் அம்மா சார்பில், அந்த அம்மன் சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும், என் சகோதரிகளுக்கு அன்னக்கார சகோதரிகளுக்கு புடவை எடுத்து கொடுப்பான்ல, அந்த மாதிரி அந்த திருமணத்தில் எல்லாருக்கும் புடவை கொடுக்குறோம் தாய. இது அரசியலுக்காக இல்லை, சில பேர் அரசியல் அன்னைக்கு புடவையோ காசு கொடுத்துட்டு ஓட்டு வாங்குவான். இது அந்த அம்மாவுக்கு செய்கிற அந்த திருமாங்கல்யம் மாதிரி. அது விழாவுக்கு வந்தவங்க அத்தனை பேருக்கும் வீட்டில் கல்யாணம் பண்ணாக்க அன்னங்காரா தங்கச்சிங்களுக்கெல்லாம் சேரி எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என் சகோதரிக்கு தானே, எல்லாருக்கும் புடவை கொடுத்து குடும்பத்தோடு சாப்பிடணும். ஒருத்தர் ரெண்டு பேர் சாப்பிடக்கூடாது, அன்றைக்கி யாரும் சாப்பாடு செய்யாதீங்க, எல்லாரும் குடும்பத்தோடு சாப்பிடுங்க. ஐக்கி ரோட்டில் பெரிய பந்தல் போட்டு நல்ல சாப்பாடு கொடுக்கலாம் சார். இப்போ கோலாத்தங்கோ இல்லை, ம் திடீர்னு ஒரு பந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ம் ஏ 9ஆம் தேதி பந்துன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அது பண்ணிக்கிறவெல்லாம் யார் என்ன மாதிரி கேரக்டரான ஆள் நிமிங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் வந்து தக்க பதில் கண்டிப்பாக 18ஆம் தேதி பப்ளிக் மீட்டிங்கில் சொல்லுவேன். அதுக்கு முன்னே 9ஆம் தேதி பந்து வந்து இந்திய குடியரசுக் கட்சிக்காராகட்டும், தங்கவயில் மக்கள் ஆகட்டும், வியாபாரி ஆகட்டும், ஆட்டு ஓட்டுநர்களாகட்டும், பஸ் ஊழியர்களாகட்டும், யாருமே தங்கவயில் இருக்க அத்தனை மாணவ மாணவிகள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த பந்தில் நீங்கள் கலந்துக்காதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கண்ணோட்டம். யாரும் போய் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை எடுத்துருன்னு சொல்லுவானா? யாருன்னா முட்டால் செய்வானா அந்த வேலையை? இவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டை தான் பார்த்துக்கிறாங்க. அமல்தாஸ்ன்றவர் என்ன ப்ரேயர் கொடுத்துக்கிறாரு, என்ன கேட்டுக்கிறாரு? அவர் கேட்டது இந்த பவானை கூட கேட்கல, ஏதோ ஒரு கட்டடம் நடந்துருக்குது, யார் கேட்டாலும் தெரியலன்றான், தெரியாத ஒரு கட்டம் இல்லீகலாக கட்டுனுக்கிறான், இதை டெமாலிஷ் பண்ண இவ்வளோ தான் கேட்டுக்கிறதே. அது இதை எஸ்பி வந்து கண்டிப்பாக இந்த பந்து பண்ணவனுங்க நோட்டீஸ் போட்டவனுங்களெல்லாம் கூப்பிட்டு கண்டிப்பாக நான் எஸ்பிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இந்த அரசியல் நாடகம் பண்ணிக்கின்னு, அரசியல் வியாபாரம் பண்ணிக்கின்னு, அரசியல் விபச்சாரிங்க இவனுங்கள்லாம். எவன் வராங்கனோ அவனுக்கு இவர் தான் நெக்ஸ்ட் எம்எல்ஏ ஆயிடுவார், கேசுபா வீட்டின்னு வருவார் ஆயிடுவார், இவர் ஆயிடுவார்னு பணத்துக்காக அலைஞ்சுனுங்கிறானுங்க. அது கூட சேர்ந்துக்கின்னு சில படித்த அறிவாளிகளும் அது கூட சேர்ந்துக்கிறாங்க பாரு. அதை பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு தான் சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்கிறது, ஏன்னா நீங்கள் நல்லவனுங்களோ கெட்டவனுங்கிற சேர்றீங்களே அப்படின்றது தான் எனக்கு கோபமாக சொன்னதே நான். அதுக்கு விலகெல்லாம் 18ஆம் தேதி கொடுக்குறேன். வியாபாரிகளுக்கு தெளிவாக சொல்கிறேன், இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது. இது அரசியல், முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம். ஒரு பக்கம் எம்எல்ஏ காசு கொடுத்து கெடிபார் மாடுபேக்குன்னு சொல்ல வைக்குது, ஒரு பக்கம் சம்பிங்கு காசு கொடுத்து இப்படியெல்லாம் பெருசாக பண்ணணுன்னு இருக்குது. இதை பண்ணினுக்கிறவன் யார்? சம்பிங்கி ரங்கநாத் காசு கொடுக்குறான், முரளி காசு கொடுக்குறான், என்ன நம்ம இவர் காங்கிரஸில் இருக்கிறாரு ஜெய்பால் இல்லைங்க பாவம், இல்லை 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 மதுளை முத்து. அந்த மதுளை முத்து பாருங்கள், பங்காரப்பேட்டில் ஒரு 8 பேர் 12 பேர் நின்றுக்குன்னு இந்த கங்கம்மா பாளையத்துக்கார பசங்க பாவம் அவனு சோத்து வழியில்லாதுன்னு வச்சுக்கா. இதுக்கெல்லாம் நான் மசிறு மாதிரி கிடையாது, நிஜமான தலித் லீடர்ஸுங்கிறாங்க, உண்மையிலே ஃபைட் பண்ணுறவங்க. அவங்க வந்து இதை படிச்சுட்டு சொல்லனாக்கா அதுக்கு மரியாதை இருக்கும் இல்லையா? இவங்கெல்லாம் பொழு போட்டுருவோங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பயப்படுறதும் கிடையாது. நீங்கள் நினச்சிங்கலாம் தலைவர் எதுனா மன உளைச்சல் இருப்பாரா, இவ்வளோலாம் சொல்லுக்கிறாங்களே எஸ்ரா, அது என்ன அசைக்கவே முடியாது யாராலையும். இப்போ இவ்வளோ சொல்கிறாங்கல்ல கெடிபார் மாடுபேக்குன்றான், பந்து மாட, அவன் மேலே கேஸ் புக் பண்ணோம், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். ஆ அனாதி பீஸுங்க இவங்கெல்லாம், இதுக்கெல்லாம் போயிட்டு இந்திய குடியரசுக் கட்சியார் பயந்துடுறானா? பங்காரப்பேட்டில் நடந்த சம்பவத்துக்கு பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு, நான் டெல்லியில் இருக்கும்போது பார்ட்டிக்காரங்க சம்மந்தமே இல்லை, அங்கே நடந்ததுக்கே 22 நாள் 28 நாள் ஜெயிலிருந்து வந்தவன் என் பார்ட்டிக்காரன். ஆ இதில் உக்காந்துக்கிறோம் எவனா ஜெயிலிருந்தா நான் பாரு, இந்த பந்தை டிக்ளேர் பண்ணிக்கிறோம் எவனா ஜெயிலிருக்கிறான், என்னடா பாசம் வந்துடுச்சு உங்களுக்கு? அரசியல் பாசம் ஏதாவது எஸ்ராஜர ஜெயிக்கிற கட்டமாகுது, மக்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக மண்ணின் மைந்தர்கள்னு சொல்கிறான். இவன் வந்துட்டா நம்ம பொழப்பு போயிடுமே, வேறு யார் வந்தாலும் பரவாயில்ல நம்ம தபாச்சின்னு போயிடலாம், அதான் இவங்க உள்நோக்கம். இதெல்லாம் மசிறு மாதிரி தகவல் மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன அவங்களுக்கு தெரியாதா? ஒன்றும் படிச்சவங்க பிஏ படித்தவங்க கிராஜுவேட் படித்தவெல்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்க. இந்த பந்து முழுசு முழுசாக அரசியல் கண்ணோட்டம். இதை பண்ணிட்டு உடனே இவர் யாரா நீங்கள்லாம் சொல்லுங்கள், ப்ரேயரே தெரியாதுன்னுங்க. அமல்தாஸ்ன்றவர் பக்கத்து உட்காரி சொல்கிறாரு, கண்ணீர் வடிக்கிறேன், அமல்தாஸ் படிச்சவர்ன்றாரு, உங்கள் ஃப்ரெண்டு 70 வயசுன்றாரு, நீ ஏன் பயப்படுற? நீ போட்ட ப்ரேயரில் என்ன? இங்கே ஒரு கட்டடம் கம்யூனிட்டியால் பம்பேத்காரால் கூட கேட்கல அதில், ஏன்னா நமக்கே தெரியாது அது யார் கட்டின்னுக்கிறானே, இந்த கட்டடம் இல்லீகலாக கட்டின்னுக்கிறாங்கன்னு கேட்டோம், எனக்கு தெரியாது நானுங்க. அவளை தான் அதில் போட்டுக்கிற கண்டென்ட்ஸே என்ன, இது முனிசிபாலிட்டிக்காரன் இதை என்ன பண்ணுறான்றதால 18ஆம் தேதி தெளிவாக விளக்கம் சொல்கிறேன். அரசாங்கம் பதில் சொல்லணும் அதுக்கு, யார்
நீங்கள் போய் சீஃப் மினிஸ்டர்கிட்ட விதான்சபாவில் சொன்னால் கூட அதுக்கு லா மினிஸ்டர் பதில் சொல்லணும், எஸ்ராஜன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்ராஜனுக்கு அதுக்கு சம்மந்தம் நடக்குது. அமல்தாஸ்ன்றது இந்த இல்லீகல் கட்டணம் கட்டுறதுக்காக நீ என் கவுன்சிலர், நீ ஒரு பிஎல் போடு, நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் எஸ்ராஜனை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் பண்ணி எஸ்ராஜேந்திரனை கைது செய்யணும் அப்படின்னா அவங்க போலீஸ்கார் கைது செய்யும் போது தான் நான் குற்றவாளி. போலீஸ்கார் கைது செய்ய முடியாது என்ன, அதை போய் கேளுங்க. நான் மொதல் அதுதான் எப்படியாவது எனக்கு கெட்ட பேர் எடுத்துன்னா கைது செய்ய கைது கேளு. எவனுக்காவது கேட்க முடியுமா? தைரியங்க தான் ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, ஹோம் மினிஸ்டர்கிட்ட எம்பி சொல்கிறாரு, அண்ணாவரே ஆ பவனை பிட்டு பிடி அப்படின்னு. உடனே ஹோம் மினிஸ்டர் இல்லைன்னு உடனே நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் வரா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா எம்பிக்கு? நான் விட மாட்டேன்னு சொன்னேன். அது பார் கரேன்னு குள்ளமா அவங்க இருவர் இப்படியே சொன்னேன். கேளுங்க எம்பியா, அவங்க இருவர் வரைக்கும் நான் விடுறதில்ல, லஞ்சத்துக்கு வாங்கி கட்டிக்கினாங்க நான் விட்டுட்டான்னு கேட்டேன். அப்போது இவர் ஹோம் மினிஸ்டர் சொல்கிறாரு, ஆனால் நீ வந்து மாற்ற ஏலின்னு. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா ஹோம் மினிஸ்டர்? நிமுகா ராஜேந்திர கவுருக்கு பிட்டிதிரே நன்னை சேர்த்து பாருதுன்றார். எப்படியே இதெல்லாம் வந்து நாகரிகம் தெரியாத நான் பேசுகிறேன்றாங்க. நாகரிகம் யாருக்கு தெரியுது யாருக்கு தெரியாது 18ஆம் தேதி சொல்கிறேன். யார் யாருக்கு மேலே கேஸ் விழுதுன்னு 18ஆம் தேதி சொல்கிறேன். ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துக்குது, படித்த வக்கீலுங்க நீங்கள் தான். கோர்ட்டு மூட முடியுமா? அப்போ ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் கொடுத்தத நீ மறுக்குவியா? இல்லை கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் வக்கீலுங்க நீங்களே. இந்த மேட்ரை வந்து வக்கீலுங்க மக்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு தான் வக்கீலுங்க சொல்லணும் ஒழியோ, அது கூட சேர்ந்து குமாலாட்சிக்குன்னு அயோக்கியன் கூட சேர்ந்துக்கினேன் தவறான திசை திருப்பினா அவங்க பேர் அடியோடு போயிடும். அது போகக்கூடாது. அந்த வக்கீலுங்களோட பேருங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். எங்கள் ப்ரொஃபஷனில் அவங்களுக்கு எனக்கு இது இருக்கும் அந்த காண்டு தான் சில பேருக்கு என்ன இதுக்கெல்லாம் மசியாதுவேன். அதனால் தயவுசெய்து இந்த பந்துக்கு இந்திய குடியரசு கட்சி ஆகட்டும், வியாபாரிகளாகட்டும், ஆட்டோ ஓட்டுநர்களாகட்டும், என் தங்கவையில் இருக்கிற அத்தனை மக்களும் இது ஒரு கேடுகட்ட விபச்சாரம் மாதிரி பண்ணுறாங்க. காசுக்கோசரம் இந்த மண்ணுக்கோசரம் இல்லை, அண்ணல் அம்பேத்கருக்கோசரம் இல்லை, என்ன தலைவர் சிஎம் ஆர்மத்துக்கோசரம் இல்லை. டேய் இதை எடுக்குவாங்களா எடுக்குவாங்களான்றது இதுக்கெல்லாம் வந்து நான் 18 ரொம்ப விளக்க சொல்லுவாங்க. எந்த ஜட்ஜு கொடுத்தாரோ அந்த ஜட்ஜுக்கிட்டே இதை மறுபடியும் கொண்டு போகலாம். அதுக்கு ஒரு செக்ஷனுக்கு தெரியுமா? எந்த ஜட்ஜு கொடுத்தாரோ அவர்கிட்டே எடுத்துன்னு போகலாம், அவர்கிட்டே சொல்லலாம். இதை நான் கேட்கலையே, முன்சிபாலிட்டிக்காரர் கூட கேட்கலையே, ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துக்கிறீங்களே. இதுக்கு நீங்கள் சரி நீதிபதினாக்க நான் கடவுளா? நீதிபதி கடவுளா? ஆனால் நம்ம ஹைகோர்ட்டில் மயில் ஆடுன்றோம், கடவுள் வந்து தப்பு செய்ய மாட்டார்ல. ஆனால் மனுஷன் தானே நீதிபதிகள் கூட, அவங்கக்கிட்டே செய்யலாம். சரி அவருக்கு எடுத்து சொன்னோம்னா புரியும். இது இவ்வளோ தான் இந்த மேட்ரை, இது ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது. நானே வருத்தப்படலைன்னாக்கா என்ன அர்த்தம்? ஐயோ மக்கள் எலெக்ஷனில் நம்ம போயிடுவாங்களா? அந்த எலெக்ஷன் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. விரும்புனா ஓட்டு போடுறாங்க, விரும்பலாம் இல்லை. இதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்றது எனக்கும் தெரியும், என்னை சுற்றிக்கிற சீனியர் லாயர்களுக்கும் தெரியும். அதனால் நீங்கள் யாரும் ஒன்றும் வருத்தப்படாதுங்க. இதை சொல்கிறவனெல்லாம் கேரக்டர் யாருன்னு கொஞ்சம் எஸ்பி அவர் விசாரணை பண்ணி பார்க்கணும். ரவுடி ஷீட்டில் இருந்தவன், பொறிக்கு துண்டு இருந்தவன், ஒருத்தன் பண்ணாலும் ஒரு ஆள் இல்லாதவன், என்ன 18ஆம் தேதி மக்கள் செல்வாக்கு என்னன்றதை நிரூபித்து காட்டுறதுக்கு டிபார்ட்மெண்ட்டு கூட தெரியும் என்று கூறிக்கொண்டு இந்த பந்துக்கு இந்திய குடியரசு வாலிபர்கள் மட்டும் இல்லை அனைத்து கட்சி வாலிபர்களும் பெரியவர்களும் ஆதரவு கொடுக்காதீங்க. இது ஒரு வேஷதாரி நாடகம். இந்த வேஷதாரி நாடகத்தை தங்க வயலில் பிறந்த அத்தனை படித்த வாலிபர்களும் சரி பகுத்தறி உள்ளவங்களோ தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு என்னுடைய கடமைக்கு நான் சொல்கிறேன். செய்கிறது செய்யாத மக்களுடைய தீர்ப்பு, இந்த தங்க வயல் மக்களுடைய தீர்ப்பு என்று கூறி இத்துடன் முடிக்கிறேன். ஜெய் பீம்.